வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாயகம் திரும்பியது குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அபிநந்தன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்பை குடிசை மக்களுக்கு 500 சதுர அடியில் வீடு கட்டி தரப்படும் என ராகுல் காந்தி பேச்சு. 15வது நிதிக்குழு உறுப்பினராக அஜய் நாராயண் ஜா நியமனம். இந்த ஆண்டு கோடையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்காது என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தாயகம் திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக பாகிஸ்தான் பிடியிலிருந்து இந்தியா திரும்பியவுடன் அபிநந்தன் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய வான்பரப்புக்குள் நுழைந்த பாகிஸ்தான் விமானங்களை விரட்டி அடிக்கும் நடவடிக்கையின் போது எதிரியின் எல்லைக்குள் விமானம் விழுந்ததில் பாகிஸ்தான் படைகளிடம் வீரர் அபிநந்தன் சிக்கிக்கொண்டார். 60 மணி நேரம் பாகிஸ்தான் பிடியிலிருந்த அபிநந்தன் நேற்றிரவு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். எதிரியின் எல்லைக்குள் இருந்து தாய் மண்ணில் காலடி எடுத்து வைத்தவுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தாயகம் திரும்பியதை நல்ல விஷயமாக உணர்கிறேன் என அபிநந்தன் கூறியதாக உடனிருந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிடியில் இருந்து இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியுள்ளதற்கு ஐநா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெபானி டுஜாரிக் தெரிவித்த போது, இந்திய வீரர் அபிநந்தன் கிட்டத்தட்ட 60 மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்புடன் இந்தியா திரும்பியதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குவாட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் என்றார். கடந்த பிப்ரவரி 14 புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனத்தை விடிபொருட்கள் நிரம்பிய வாகனத்தை மோத செய்த சம்பவத்தில் 40 வீரர்கள் பலியாகினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் பாகிஸ்தானில் விமான தாக்குதலை நடத்தியது. அப்போது இந்தியாவின் MiG-21 ரக விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் படையினரால் பிடிக்கப்பட்டார். ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி அவரை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சம்மதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று வாகா எல்லையில் இந்திய பாதுகாப்பு படையினரிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்டார். இது இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றத்தை தணிக்க உதவும் என்பது மட்டுமல்லாது அமைதி பேச்சுவார்த்தைக்கு உதவும் என்று டுஜாரிக் தெரிவித்துள்ளார். மும்பை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள MMRTA மைதானத்தில் நேற்று மாலை காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறிய போது, மகாராஷ்டிரத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்பை குடிசை பகுதி மக்களுக்கு குடிசை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 500 சதுர அடியில் அடுக்குமாடி கட்டிடங்களில் வீடுகள் கட்டித்தரப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மக்களின் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச உத்தரவாத வருவாய் டெபாசிட் செய்யப்படும். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி செய்ததைப் போல மகாராஷ்டிரத்திலும் பயிர்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஆட்சிக்கு வந்த 10 நாளில் இதை செய்வோம் என்று அவர் கூறினார். மேலும் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். அப்போது ரஃபேல் போர் விமான ஊழல் தொடர்பாக பிரதமரை என்னிடம் 5 நிமிடம் பேச விடுங்கள், நான் கேட்கிற கேள்விக்கு அவர் நாட்டை விட்டு ஓடிவிடுவார் என பகிரங்கமாக கூறினார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் முதலமைச்சர் சுசில் சிண்டே, பிருத்திவிராஜ் சவான், மாநில காங்கிரஸ் தலைவர் அசோக் சவான், மும்பை காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் நிருப்பம், முன்னாள் மத்திய அமைச்சர் மிலிந்த் தியோரா, முன்னாள் MP ஏக்நாத் கேக்வாட், வர்ஷா கேக்வாட் MLA உட்பட பலர் கலந்து கொண்டனர். IS தீவிரவாத இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆராய NIA எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவனத்தில் தனிப்பிரிவை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். NIAவுக்கு டெல்லி மற்றும் குவாஹத்தியில் 2 புதிய வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை திறந்து வைத்த பின்னர் பேசிய ராஜ்நாத் சிங், புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிராக திட்டவட்டமான போரை முன்னெடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என அரசு உறுதியாக முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். இஸ்லாமிய நாடுகளிடம் இருந்து இந்தியா அபரிமிதமான ஆதரவை பெற்றுள்ளதாகவும், தீவிரவாதத்திற்கு எதிராக உலகமே ஒன்று திரண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். NIAவின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளால் தீவிரவாத செயல்களுக்கு நிதி கிடைப்பது குறைந்திருப்பதாகவும்,
மத்திய மற்றும் மாநில விசாரணை அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் கள்ள நோட்டுகள் ஊடுருவது குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். என்ஐஏ பதிவு செய்யும் வழக்குகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தரும் விகிதம் 92% உள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். மத்திய நிதித்துறை முன்னாள் செயலர் அஜய் நாராயண் ஜா 15வது நிதிக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 1982 மணிப்பூர் ஐஏஎஸ் பிரிவை சேர்ந்தவர். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ஒய் வி ரெட்டி தலைமையிலான 14வது நிதிக்குழுவில் செயலராக பணியாற்றியவர். திட்டக்குழு முன்னாள் தலைவர் என் கே சிங் தலைமையில் 2017 நவம்பரில் 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 2020 முதல் 2025 வரையிலான காலத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிகர வரி வருவாய் பகிர்வு குறித்த பரிந்துரைகளை வழங்கும். இக்குழு உறுப்பினராக இருந்த சக்தி காந்ததாஸ் 2018 டிசம்பர் 11 ரிசர்வ் வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து காலியாக இருந்த உறுப்பினர் பதவிக்கு அஜய் நாராயண் ஜா நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா திருவிழா நடைபெறும். இந்த கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்களும் சாதுக்களும் வருவார்கள். அதேபோல் இந்த ஆண்டு நடைபெறும் கும்பமேளாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். கும்பமேளா வரும் 4ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. நேற்று கும்பமேளா பதாதைகளை தாங்கி 500 பேருந்துகள் வரிசையாக சாலையில் அணிவகுப்பு நடத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் கும்பமேளா நிர்வாக அமைப்பினர் செய்திருந்தனர். பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேருந்து அணிவகுப்பு 3.2 கிலோமீட்டர் வரை நீளம் கொண்டது. இது கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது. இதற்கான கேடயமும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் 8 மணி நேரத்தில் அமைக்கப்பட்ட நீண்ட சுவர் போன்ற அமைப்பில் மக்களின் கை அச்சுகள் பதிக்கப்பட்ட பதாதைக்காக கும்பமேளா நிர்வாக அமைப்பு கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் போர் தீவிரவாதத்திற்கு எதிரானதுதான் என்றும் எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரை நிகழ்த்திய சுஷ்மா சுவராஜ் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகளுடன் இந்தியா நட்பும் தோழமையும் கொண்டிருப்பதாக கூறினார். ஆனால் சில நாடுகள் தீவிரவாதத்திற்கு துணை போவதாக தெரிவித்த அவர் இந்தியாவின் போராட்டம் தீவிரவாதிகளுடன் தான் என்பதை தெளிவுபடுத்தினார். தீவிரவாத இயக்கங்கள் தங்கள் மண்ணில் இயங்குவதை தடுக்க வேண்டும் என்றும் அந்த இயக்கங்களுக்கு நிதியுதவி அளிக்கக்கூடாது என்றும் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தினார். கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்னரே நாட்டின் பல பகுதிகளில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடையின் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்காது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே மாதம் வரை சராசரியான வெப்பநிலையே நிலவும். இமாச்சல பிரதேசம், மேற்கு ராஜஸ்தான், கோஹன், கோவா, கடலோர கர்நாடகா, கேரளா, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் சராசரியை விட 0.5 முதல் 1 டிகிரி வரை கூடுதலாக இருக்கும். பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சில பகுதியில் சராசரியை விட 37% கூடுதலாக வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் வெயிலின் தாக்கம் சற்று குறையவும் வாய்ப்புள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. மும்பை தாக்குதல் போன்று மற்றொரு தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த மேற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. நீண்ட தூரம் செல்லும் ரயில்களை கண்காணிக்கவும் குறிப்பாக காஷ்மீர் போன்ற எல்லையோர பகுதிகளில் இருந்து வரும் ரயில்களை தீவிரமாக கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு குஜராத் ரயில்வே காவல்துறைக்கு உளவுத்துறை அனுப்பியுள்ள கடிதத்தில் பொது இடங்கள், குறிப்பாக ரயில் நிலையங்கள், கோவில்கள், பட்டேல் சிலை அமைக்கப்பட்டுள்ள பகுதி உள்ளிட்டவற்றில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும், புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த சிலர் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்து இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியாகினர். இதனையடுத்து பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. எல்லை பகுதிகளில் உள்ள இந்திய நிலைகளையும் குடியிருப்புகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதன் காரணமாக காஷ்மீரின் எல்லையோர பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணா காதி பகுதியில் நேற்றிரவு பாகிஸ்தான் படை வீரர்கள் மோட்டார் ரக குண்டுகளை வீசி தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்துள்ளனர். நவி மும்பை தலோஜாவில் உரிமம் இல்லாத 20 சுற்றுலா வாகனங்கள் பறிமுதல். பீவண்டியில் கடை ஒன்றில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பு சிகரெட்டுகள் கொள்ளை. உஸ்மானாபாத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி பர்த்தி சமுதாயத்தினர் உண்ணாவிரத போராட்டம். சாங்கிலியில் இருசக்கர வாகனம் வாய்க்காலில் விழுந்த விபத்தில் 3 பேர் பலி. நவி மும்பை தலோஜாவில் உரிமம் இல்லாத சுற்றுலா வாகனங்கள் 20 பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நவி மும்பையில் சுற்றுலா வாகனங்கள் 232 ஆய்வு செய்த காவல்துறையினர் உரிமம் இல்லாத 20 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சோதனை மேற்கொண்ட போது துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்த மனோஜ் பாட்டீல் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மனோஜ் மீது 406 மற்றும் 506 ஆகிய பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
வழக்கு குறித்து தலோஜா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விர்பா லாதுரே விசாரணை நடத்தி வருகிறார். சாங்லியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். 9 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சாங்லி பகுதியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய மாணவர்களின் பேருந்து மற்றொரு வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகன ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 9 பேர் காயமடைந்த நிலையில் சாங்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முன்னாள் காங்கிரஸ் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் பாட்டில், காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் பிரதீப் பாட்டில், மாவட்ட சுகாதாரத்துறை சேர்மன் ரவி பாட்டில் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த நபர்களிடம் உடல்நலம் விசாரித்தனர். பீட் பகுதியில் நிலவி வரும் வறட்சி காரணமாக கால்நடை தீவனங்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. பீட் பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் கால்நடை தீவனங்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள தாலுகா ஒன்றிற்கு 25 வீதம் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 800,000 கால்நடைகள் உள்ளது. அதில் ஆடுகள் மட்டும் 3,00,000 ஆகும். மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பாதிக்கப்பட்ட பகுதியில் உடனடியாக நிவாரணம் அளிக்கும்படி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் பால் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் கால்நடை உரிமையாளர்களுக்கு அரசு மூலம் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பீவண்டியில் உள்ள கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸில் கடை ஒன்றிலிருந்து 10,00,000 ரூபாய் மதிப்பு சிகரெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது. தானா மாவட்டம் பீவண்டி பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தில் உள்ள கடையிலிருந்து விலை உயர்ந்த சிகரெட்டுகள் கொள்ளை போனதாக காவல்துறைக்கு புகார் வந்துள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காவல்துறை துணை ஆணையர் உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதீப் குப்தா என்பவருக்கு சொந்தமான ஓம் என்டர்பிரைசஸ் ஏஜென்சியில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உஸ்மானாபாத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பர்தி சமுதாயத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். உஸ்மானாபாத்தில் குற்றம் செய்யாத நிலையில் பர்தி சமுதாயத்தை சேர்ந்த ஆதிவாசி நபர் கைது செய்யப்பட்டதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட அவரை உடனடியாக விடுவிக்க கோரி பர்தி சமுதாயத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய பர்தி சமுதாய மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதிக்கு தங்கள் வீட்டில் இருந்த நாய், பூனை, ஆடு, மாடு உள்ளிட்டவைகளையும் எடுத்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பீவண்டியில் உள்ள கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸில் கடை ஒன்றிலிருந்து 10,00,000 ரூபாய் மதிப்பு சிகரெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது. தானா மாவட்டம் பீவண்டி பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தில் உள்ள கடையிலிருந்து விலை உயர்ந்த சிகரெட்டுகள் கொள்ளை போனதாக காவல்துறைக்கு புகார் வந்துள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காவல்துறை துணை ஆணையர் உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதீப் குப்தா என்பவருக்கு சொந்தமான ஓம் என்டர்பிரைசஸ் ஏஜென்சியில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பர்பானியில் 50,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் இதுவரை 89,846 வாக்காளர்கள் பெயர் சேர்க்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பர்பானி மாவட்டத்தில் 2 கட்டமாக நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்க்கும் பட்டியலில் 50 பேர் சேர்க்கப்பட்டனர். தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவலின்படி மாவட்டத்தில் மொத்தம் 89,846 வாக்காளர் பெயர் டிசம்பர் 18 தேதியில் இருந்து இதுவரை சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் வரும் நிலையில் மாவட்டத்தில் வாக்காளர் பெயர் சேர்க்கும் பணிகள் துவங்கியுள்ளது. வாக்காளர் பெயர் சேர்க்கும் பணிகள் மற்றும் ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சாங்லியில் இருசக்கர வாகனம் வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாங்லி மாசல் நீர்ப்பாசன திட்ட பகுதியில் உள்ள கால்வாயில் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த 3 நபர்கள் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓட்டுநர் உரிமம் மூலம் நிகப்பா என்ற நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மற்ற 2 நபர்கள் குறித்த விவரம் தெரியவில்லை. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர்
விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டம் சுரின்சர் பகுதியில் இருந்து ஸ்ரீநகர் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. மஜல்டா மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 6 பயணிகள் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதம்பூர் மாவட்ட காவல்துறையினர் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கிரேன் உதவியுடன் பள்ளத்தில் விழுந்து கிடந்த பேருந்தை மீட்டு விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே நவல்பூர் பகுதியில் நகராட்சியின் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை சிலர் மின் மோட்டார் மூலம் உறிஞ்சி எடுத்துக்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஏழை மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதில்லை. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று திடீரென சென்னை சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் லேடன் மகனின் குடியுரிமையை ரத்து செய்துவிட்டோம் என சவுதி அரேபியா அறிவிப்பு. கலிபோர்னியாவின் ரஷ்யன் ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு. பிரபல நடிகரின் கோரிக்கையை ஏற்று ரஷ்யாவில் 100 மேற்பட்ட திமிங்கலங்களை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் உத்தரவு. அல்கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவரான ஒசாமா பின் லேடன் கடந்த 2011 ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானில் உள்ள அபோடாபாத் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. இதையடுத்து தனது தந்தையை கொன்றதற்காக அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் பழிக்கு பழி வாங்குவேன் என ஒசாமா பின் லேடனின் மகனான ஹம்சா பின் லேடன் எச்சரித்திருந்தார். பின் லேடனுக்கு பின்னர் அல்கொய்தா இயக்கத்தின் தலைவராக பார்க்கப்படும் ஹம்சா பின் லேடனை கடந்த 2017 ஆண்டு அமெரிக்கா சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்து தேடி வருகிறது. அத்துடன் ஹம்சா பின் லேடனின் வசிப்பிடம் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசாக வழங்கப்படும் என்று அமெரிக்கா சமீபத்தில் அறிவித்துள்ளது. இவ்வாறு பயங்கரவாத பட்டியலில் ஹம்சா பின் லேடன் பெயர் சர்வதேச அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் அவரது குடியுரிமையை ரத்து செய்திருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதமே குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு அதற்கான கோப்பில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஆனால் நேற்றுதான் அரசு இதழில் முறைப்படி வெளியிடப்பட்டது. அதன் பிறகே இந்த விவரம் வெளியே தெரிய வந்துள்ளது. ஹம்சாவின் குடியுரிமை ரத்து செய்தது ஏன் இவ்வளவு நாட்கள் கழித்து அரசு இதழில் வெளியிடப்பட்டது என்பது குறித்து சவுதி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஆனால் அவரது தலைக்கு அமெரிக்கா பரிசு அறிவித்ததால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என தெரிகிறது. அமெரிக்காவில் ஓடும் ரஷ்யன் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கலிபோர்னியா மாநிலத்தில் ஓடும் ரஷ்யன் ஆற்றுப்படுகையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான வீடுகளும் 100 கார்களும் வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கியுள்ளன. கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக சில இடங்களில் ஆற்றில் 45 உயரத்திற்கு நீர்வரத்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்யன் ஆற்றில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. எகிப்தில் 7 சிறுவனை கடித்து குதறிய நாய்களிடம் இருந்து பெண் ஒருவர் தீரத்துடன் மீட்டுள்ளார். கெய்ரோவின் புறநகர் பகுதியில் சிறுவனை 2 நாய்கள் விரட்டி விரட்டி கடித்தன. வீட்டிற்குள் ஓட சென்ற ஏகாப்பை வீதிக்கு இழுத்து வந்து நாய்கள் தலை கால் கை உள்ளிட்ட இடங்களில் கடித்து குதறின. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்ட பக்கத்து வீட்டு பெண்கள் நாயை விரட்டி அடிக்க முயன்றனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அதில் ஒரு பெண் சிறுவனை இறுக கட்டியவாறு தரையோடு படுத்து கொண்டு சிறுவனை காப்பாற்றிய வீடியோ வெளியாகியுள்ளன. பிரபல நடிகரின் கோரிக்கையை ஏற்று ரஷ்யாவில் 100 மேற்பட்ட திமிங்கலங்களை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளார்.
பிரைமோர்ஸ்கி என்ற இடத்தில் ஆராய்ச்சிக்காக ஏராளமான திமிங்கலங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த திமிங்கலங்களை விடுவிக்க வேண்டும் என்று டைட்டானிக் பட நாயகன் லியோனார்டோ டி கேப்ரியோ கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை அறிந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் குறிப்பிட்ட இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அரிய வகையான பெலுகா மற்றும் ஆர்கா வகை திமிங்கலங்களை விடுவிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கடலுக்குள் விடுவிக்கப்பட்டன. இயேசு விடுவிக்கிறார் சார்பில் திறப்பின் வாசல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திறப்பின் உபவாச ஜபம் நிகழ்ச்சிகள் இன்று காலை 9:30 முதல் பகல் 2 வரை மாட்டுங்கால் லேபர்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரங்கில் வைத்து நடைபெற்றது. இதில் கிபியோன் தரிசனம் நாசிரேத் சகோதரர் விபி சுவாமிதாஸ் தேவ செய்தி வழங்கினார். இதில் ஏராளமான விசுவாசிகள் கலந்து கொண்டனர். இயேசு விடுவிக்கிறார் அமைப்பு மூலம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இந்த ஜபம் நடைபெற்று வருகிறது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் தலைமையில் இயங்கி வரும் அமைப்பின் நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஐயா வைகுண்டரின் 187 ஆண்டு அவதார நாள் ஊர்வலம் மற்றும் திருவிழா தாராவி கம்பாதேவ் கோவில் மைதானத்தில் 2 நடைபெறுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தாயகம் திரும்பியது குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அபிநந்தன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்பை குடிசை மக்களுக்கு 500 சதுர அடியில் வீடு கட்டி தரப்படும் என ராகுல் காந்தி பேச்சு. 15வது நிதிக்குழு உறுப்பினராக அஜய் நாராயண் ஜா நியமனம். இந்த ஆண்டு கோடையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்காது என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.